அடுத்தது வந்து நம்ம சகோதரர் கேட்டிருக்காரு, ஏ க்ரூம் இஸ் வேஸ்டிங் ஹிஸ் எனர்ஜி கண்டினியூஸ்லி ஃபார் மெனி இயர்ஸ் அண்ட் வென் தயர் பேரண்ட்ஸ் இஸ் சூஸிங் தி பிரைட் டு கெட் மேரி ஃபார் ஹர் சன் அண்ட் மெட் ஆஸ்ட்ராலஜர் வித் பிரைட் அண்ட் க்ரூம் ஹார்ஸ்கோப் அண்ட் தி ஆஸ்ட்ராலஜர் செலக்டட் தட் டோல்டு தி க்ரூம் அண்ட் பிரைட் ஹார்ஸ்கோப் இஸ் ஹேவிங் குட் மேட்ச் அண்ட் தே ஆர் ஹேவிங் 10 பொருத்தம்ஸ் ஆஃப்டர் சம் இயர்ஸ் கெட்டிங் மேரீட் தி ஒய்ஃப் அண்ட் ஹஸ்பண்ட் செப்பரேட்டட் டியூ டு சம் ரீசன்ஸ் ஈவன் தோ தி ஆஸ்ட்ராலஜர் மேட்சஸ் தி ஹாரஸ்கோப் வித் 10 பொருத்தம் திஸ் இஸ் பிகாஸ் தி க்ரூம் வேஸ்டட் ஹிஸ் எனர்ஜி ஃபார் சோ மெனி இயர்ஸ் பிஃபோர் மேரேஜ் ஈவன் தோ தி ஹாரஸ்கோப் மேட்ச்ட் ஸ்டில் தயர் மேரேஜ் இஸ் நாட் சக்ஸஸ்ஃபுல் டியூ டு ராங் டெசிஷன் செலக்டட் தி வாழ்க வளமுடன் அதாவதுங்க இந்த ஜாதக பொருத்தம் அப்படிங்கிறது இந்த காலத்தில் தானுங்க இவ்வளவு இவ்வளவு தூரம் வந்து நல்ல பொருத்தமாகவே இருக்கும் ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜோசியம் பார்க்குறவங்க மூலமாக பிச்சு விட்டுருவாங்க எல்லா பெரும்பாலான திருமணங்கள் நம்முடைய கலாச்சாரங்கள் வழியில் பண்ணுற திருமணங்கள்லாம் ஜாதகம் பார்த்தா நடக்குது இப்போது ஜாதகம் பார்த்து பொருத்தம் பார்த்தா நடக்குது ஆனால் இப்போ தான் மன முறிவு டிவோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக நடக்குது இப்போ இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாதகத்தை மட்டும் சொல்ல முடியாது ஜாதகங்கிறது ஒன்றுமே இல்லைங்க கோள்கள் நம்மை சுற்றி இருக்கும் கோள்கள் நம்மை உடலுக்கும் உயிருக்கும் நேரடியாக தொடர்பில் இருக்கிறனால அந்த கோள்களின் இயக்கத்திற்கு தகுந்தார் போல அந்த காலங்களில் நம் முன்னோர்கள் எந்த காலத்தில் எழுதி வச்சதோ அதை இந்த காலத்தில் வச்சு நாம் அதை பொறுத்துறோம் கரெக்டுங்களா அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு கொஞ்சம் நிஜமாக மாறிக்குது உலக வேகம் பாருங்கள் உலக ஓட்டத்துக்கு எல்லாம் பயங்கர சுயநலம் ஆயிட்டாங்க அந்த காலத்தில் வீட்டில் பெரியவங்க சொல்லுவாங்க தன்னுடைய கணவரை தாம் வந்தேன் தாம் போனேன் தாம் வந்தார் தாம் போனார் அப்படிம்பாங்க யோசிச்சு பாருங்க தான் கணவரை தான் வந்தாருன்னு சொல்கிறாங்க ஒரு மனைவி அப்படின்னா தான்னா என்ன தான் தான் தன் கணவராகவும் இருக்குது தான் தான் எல்லாமாகவும் இருக்குது அப்படிங்கிறது அந்த கால வாழ்க்கை முறையிலேயே பதிவாக இருந்தது ஆனால் இப்போ என்னென்னா இன்பத்தை நோக்கி ஓடி 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 சொல்லி கொடுத்தாச்சு கல்வி முறை முதல் கொண்டு எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான் எதுவுமே வந்து நீ இது கூட நான் அது கொடுக்குறேன் நீ எனக்கு அது கொடுக்கலைன்னா எனக்கு நீ வேண்டாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் வந்துருச்சு சுயநலத்தின் உச்சமாயாச்சு அப்படி இருக்கும்போது இந்த கோள்கள் அதெல்லாம் பார்க்கறது ஓரளவுக்கு பொருந்தி வந்தாலும் அவங்களுக்குள்ளேயும் அந்த திசை மாற்றங்கள் எல்லாமே நடந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா அப்போ அந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கும்போது முறிவுகள் பிரச்சனைகள் மாறி 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 வருது அப்புறம் அந்த காலத்தில் கணவன் மனைவி ஒன்றா இருந்தாங்க தனியாக இருந்தாங்க மீன்ஸ் பெற்றவர்கள் கூட இருந்தாங்க குடும்பத்தோடு சேர்ந்தது தான் அந்த ஆஸ்ட்ராலஜிங்கிறது இந்த காலத்தில் பிச்சுட்டு தனியாக போய் வாழ்கிறாங்க அப்போது அந்த இணைச்சி வைக்கிறதுக்கான பாண்டிங் இல்லை திருமணமான அடுத்த செகண்ட் தனி கொடுத்துன்னு போகணும்னு பெண் சொல்கிறான் அதே மாதிரியே ஆணும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் அந்த மாதிரி மாறிடுது இல்லைங்களா கலாச்சாரமே சிதங்காச்சு அப்புறம் அந்த காலத்தில் பொருத்தம் பார்த்தாங்க பெருசாக பார்க்கல பேர் தான் வச்சு பொருத்தம் பார்ப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான திருமணங்கள் உறவுகளுக்குள்ளே தான் நடக்கும் வெளியிலிருந்தெல்லாம் நடக்காது இப்போது பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் எந்த கல்ச்சரில் வளர்ந்தாங்கன்னே தெரியாது மாற்றி கூட்டிகிட்டு வந்து பொருத்தம் இருக்குன்னு மேரேஜும் நடக்குது அப்போது அது பயங்கரமான மன குழப்பங்களுக்குள்ளே வந்து சேர்ந்துடுறாங்க முன்னோர்கள் சொன்ன விஷயத்தில் சத்தியம் இருக்குது உண்மை இருக்குது அது ஓரளவுக்கு வாழ்க்கையில் ஒரு 50% வந்து ஒரு நல்லது பண்ணி கொடுக்கும் ஆனால் இதையும் மீறி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அது பிரம்மச்சரிய வாழ்க்கையில் நிலைக்கும் போது நடக்கும் ஆனால் பிரம்மச்சரிய வாழ்க்கையில் இருக்கிறதுக்கு திருமணங்கிறது தேவையில்லாமல் போயிருது இல்லைங்களா கோள்களின் அந்த இயக்கங்களை மீறி வாழணும் என்றால் அது பிரம்மச்சரியங்களால் தான் முடியும் அந்த பிரம்மச்சரியத்தில் வாழும்போதே அந்த குடும்ப வாழ்க்கையிலேருந்து விலகிட்டாங்க அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் வந்துடுது ஸோ அதுவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது தேவையில்லாத டாபிக் இருக்கிறதுனால அதை பற்றி ரொம்ப அதை ஆராய்ச்சி பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கலாம் அது நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை அப்படிங்கிறதுனால அதில் பெருசாக எடுத்துக்க வேண்டியது இல்லைங்க உயிராற்றல் விரயம் செய்யும் போது அபரிமிதமாக கோள்களின் தாக்கத்துக்கு சிக்கிடுவாங்க அப்போது அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணுறதுனால பெருசாக தவறு இல்லை ஆச்சுங்களா வாழ்க வளமுடன் நான் முந்தைய காலத்தை விட இப்போது அடியனால் உங்கள் ஆசீர்வாதத்தில் எவ்வித பெரிய அளவிற்கும் அட்ஜஸ்ட் வருவது கிடையாது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விந்துஜெயம் பயிற்சியை தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் இருப்பினும் கூட 10 நாட்களுக்கு ஒரு முறை தூக்கத்தில் சொப்பன கழிதம் ஆகி விடுகிறது கனவு தீய கனவுகள் வந்து விடுகிறது நைட்ஃபால் ஆகும் அந்த நாள் முழுக்க திறம்பட வேலை செய்ய முடியாமல் போகிறது வேலையில் இருக்கும்போது சக ஊழியர்கள் நன்றாக பணிபுரியும் போது என்னால் சோர்வாக வேலை செய்ய முடியாமல் போய்விடுகிறதுன்னா ரொம்ப களைப்பாகவும் இருக்கிறது மனப்பதட்டம் ஏற்படுகிறது கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகிறேன் சில சமயங்களில் நெகட்டிவ் மைண்டு டிப்ரெஷடு கூட வருது மனநிலை பாதிக்கப்படுகிறது அந்த அசாதாரண சூழ்நிலையை எப்படி எதிர்கொள்வது இதிலிருந்து மீள உபாயம் தாருங்கள்ன்னா நெகட்டிவ் அண்ட் டிப்ரெஷன் முற்றிலும் அடியோடு அழிந்து பாசிட்டிவ் மைண்ட் அண்ட் ஆட்டிடியூட் வர வேண்டுமென்னா குறிப்புகள் தாருங்கள் உங்களின் பரிபூரண ஆசீர்வாதம் என்றென்றும் வேண்டுமென்னா வாழ்க வளமுடன் சகோதரரே
ஆக்சுவலாக வந்து நான் என்னை அப்படியே இறைவனிடம் ஒப்படைச்சாச்சு. அப்போது நீங்கள் என்கிட்ட சொல்கிறது இறைவனே எடுத்துக்குவாருன்னு மனசார நான் வேண்டிக்கிறேன், நல்லதே நடக்கும். அப்புறம் இன்னொன்று வந்துங்க, நீங்கள் வந்து உங்களுடைய இந்த தீய கனவுகள் வருது இல்லைங்களா, உங்கள் பாவப்பதிவுகள் கழியுது ஆச்சுங்களா. இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃப்ளாட்லைன், உங்களுடைய பாவப்பதிவுகள் அந்த அழுக்குகள் லஸ்டெல்லாம் கிளியர் ஆகுதுன்னு வைங்களேன். அதனால் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி கனவுகள் வருது, அது நார்மலைஸ் ஆகுது. நீங்கள் தொடர்ந்து பிரம்மச்சரிய நாட்களில் கடந்து வாங்க. அப்போது ஒரு ஒரு பாவப்பதிவு கழியணும்னா அதுக்கான துன்பங்கள் தந்துட்டு தான் போகும். ஆகவே அந்த துன்பங்கள் வருது கழியுது அப்படிங்கிற அளவில் நீங்கள் மனசை தேத்திக்கோங்க. மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க. தவத்தை அதிகப்படுத்துங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இரவில் வந்து நம்ம ஒரு நாள் முழுக்க பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த சோசியல் மீடியா இது போன்ற விஷயங்களை, மனதை டிவியில் நாடகம், அது பெண்கள் வர விஷயங்களை பார்க்கறது, இப்படியெல்லாம் நம்ம கவனத்தை ஏதேனும் ஒரு சூழ்நிலைகளில் வந்து நம்ம போயிட்டுருந்தா அது வந்து நம்முடைய பூர்வ கர்மாஸை வந்து தூண்டிவிட்டு வெட்ரீம்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த 10 நாளுக்கு ஒருக்கா இந்த மாதிரியாக கனவுகள் வருதுன்னா ஒரு 8வது நாள் வரையில் ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் போட்டுருங்க, தண்ணீர் விரதம் போட்டுருங்க. ஒரு நாள் சாப்பிடாதீங்க, ஒரு 24 மணி நேரம் இன்னைக்கு மதியானம் விட்டு மறுநாள் மதியம் வரை சாப்பிடாமல் இருங்க. அப்போது அந்த 10 நாள் அப்படிங்கிறது வந்து 20 நாளாக மாறிடும் ஆச்சுங்களா. ஆற்றல் அதிகமாகுது, இனப்பெருக்க பாகங்களில் திணிவுகள் வந்துடுது, அது உங்களுடைய கனவை தூண்டி விடுது அப்படின்னு இருக்கலாம். அப்போது நீங்கள் உணவு கண்ட்ரோல் பண்ணுறதன் மூலமாக இதை சரி கொண்டு வர முடியும். உணவு முறைகளில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணி வாங்க. அப்புறம் எப்போதும் போல் தவத்தை அதிகப்படுத்துங்க. ஆற்றல் வந்து நீங்கள் 100 நாளெல்லாம் கடந்திருக்கீங்க அப்படிங்கும்போது ஆற்றல் இருக்கும். விந்துஜயம் பயிற்சி நிறைய செய்யுங்க, அடிக்கடி டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணுங்கள். அது செய்கிறதோடு டிரான்ஸ்மியூட்டேஷன் செஞ்ச ஆற்றலை தவத்தின் மூலமாக நம்மளை வந்து மேம்படுத்திக்கிறதுக்கு பயன்படுத்திக்கோங்க. இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் காலத்தையும் ஜெயிச்சு வாழ்கிறதுக்கு 3 வழி திருமூலர் சொல்லியிருக்கார். 1 வழி விந்துஜயம் பயிற்சி ஆச்சுங்களா. மூலத்துவாரத்தை முக்காரம் இட்டுரு, 1. 2வது, முடிந்த அளவிற்கு மேல்நிலை தவங்களில், மேல்நிலை தவங்கள் மீன்ஸ் வந்து ஆகுனா துரிய மனோன்மணிய தவங்கள், மேல்நிலை தவங்கள். நீங்கள் மனசு சும்மா இருந்தீங்கனாலே மேல்நிலை தவத்துக்கு வந்துடும். அப்போது இது போன்ற மேல்நிலை மேலை துவாரத்தில் மனம் வச்சிரு அப்படின்னு இருக்கார். அடுத்தது 3வது விஷயம் வந்து, வேல் போன்ற இந்த விழிகளை வந்து வெளியில் விழிச்சிரு, எம்டினஸ், மனசை வந்து எம்டினஸோடு வச்சுருக்கணும். இந்த 3 விஷயம், 3 விஷயத்தை நீங்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தில் ஸ்ட்ராங்காக பிடிச்சிருந்தீங்கனாலே இதில் 3மே உங்களுக்கு கைகூடி வந்துடும். ஆகவே உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்குது, மனசு எம்டியாக வச்சுக்கிறதுக்கு எந்த தவம் உதவுது ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்தது, மேல்நிலையில் நீங்கள் யோகிக் செலிபஸில் இருந்தீங்கன்னா குண்டலினி தவங்களே ஆழ்ந்து செய்ய ஆரம்பிச்சுருங்க. ஸோ இது வந்து மேலை துவாரத்தில் மனம் வச்சிருக்கிறதுக்கு கரெக்ட் ஆயிரும். அடுத்து விந்துஜயம் பயிற்சியும் செஞ்சுட்டு வாங்க. ஸோ இது 3 விஷயம் மாறி மாறி செஞ்சுட்டே வரும்போது உங்கள் ஆற்றல் இறைவனுக்கு சமர்ப்பணம் ஆகிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மன உறுதியும் வலிமையும் ஸ்ட்ராங்கும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த மாதிரி இந்த தீய கனவுகள் வர இந்த சூழல்கள்லாம் தானாகவே அழிஞ்சு உங்களுக்கு ஆற்றல் புது புது ஆற்றல்கள் வர ஆரம்பிச்சிடும் ஆச்சுங்களா. வாழ்க வளமுடன் சகோதரரே. அன்பான சகோதரர்களே, பெரும்பாலும் இந்த வாரத்தில் எல்லா கேள்வி பதிலுமே பார்த்து முடிச்சிட்டோம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க.